வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்தி அழுத்திடுங்க. ஹலோ எவ்ரிபடி, என்னோட இன்ட்ரஸ்டிங் ஃபைவ் அன்னோன் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஐ எம் யுவர் ஹரிஷ் அண்ட் யூ ஆர் வாட்சிங். இப்போ நடக்கிற இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்லாம் வானத்தை போல படத்துல வர மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப ஒத்துமையா ஆடிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஐபிஎல் தான். ஏன்னா இவங்க ஐபிஎல்ல ஒரே டீம்ல ஆடி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. பட் இதுக்கு முன்னாடிலாம் பாஷா ஆண்டனி மாதிரி மேட்ச் ஆடுறப்ப பிளேயர்ஸ்குள்ளேயே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. 2007 ஓடிஐ மேட்ச்ல இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஆடினாங்க. அதுல பிரெட்லி கிரீஸ்ல இருந்த ஜகீர் கான்க்கு யார்க்கர் போட்டு ஸ்லெட்ஜிங் பண்ணிட்டே இருந்தாரு. இவர் யார்க்கர் போட்டு ஸ்லெட்ஜிங் பண்ண நெக்ஸ்ட் பால் ஜகீர் கான் என்ன பண்ணாருன்னா, மார்ச் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து 5th T20 மேட்ச் நடந்தது. இந்த மேட்ச் ஒரு டூ ஆர் டை மேட்ச். ஏன்னா ஜெயிக்கிறவங்க இந்த சீரீஸ் ஜெயிச்சிருவாங்க. பட் இந்த மேட்ச்ல இந்தியா யாருமே எதிர்பார்க்காத ஒரு காம்போவா ரோஹித்தும் விராட்டும் ஓபனிங் ஆட ஆரம்பிச்சாங்க. இந்த காம்போக்கு ஷேவாக் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அது என்ன ட்வீட்னா, இவங்க ரெண்டு பேர் காம்போ பாக்குறதுக்கு ஜிலேபிக்கு தயிர் மாதிரி இருக்குன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் காம்போவை கிண்டல் பண்ணாரு. பட் ரோஹித்தும் கோலியும் சேர்ந்து ஓபனிங் பார்ட்னர்ஷிப் எவ்வளவு கொடுத்தாங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் பவுலரான காட்டரோட சல்யூட் செலிப்ரேஷனை நம்ம நிறைய மேட்ச்ல பார்த்துருப்போம். விக்கெட் எடுத்தாருன்னா தன்னோட சல்யூட் செலிப்ரேஷனை பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் பாலே போடுவாரு. அதே செலிப்ரேஷனை 2019 நடந்த இங்கிலாந்து டூரா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல 47th ஓவர்ல மார்கன் விக்கெட்டை எடுத்துட்டு தன்னோட செலிப்ரேஷனை பண்ணுவாரு. 49th ஓவர் போட்ட காட்டரோட ஃபர்ஸ்ட் பால்ல பட்லர் என்ன பண்ணாருன்னா, விராட் கோலி கிட்ட யாராச்சும் ஸ்லெட்ஜிங் பண்ணாங்கன்னா அதே ஸ்லெட்ஜிங்க அவங்களுக்கு திரும்பவும் கொடுக்காம போக மாட்டாரு. 2017 இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்கு நடந்த T20 வெஸ்ட் இண்டீஸ் பவுலரான வில்லியம்ஸ் கோலியை விக்கெட் எடுத்துட்டு தன்னோட நோட்புக் செலிப்ரேஷனை கோலிக்கு பண்ணுவாரு. இதை வேற யார்கிட்டயாச்சும் அவர் பண்ணியிருந்தாருன்னா அவங்க மறந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் இது நம்ம கிங் கோலின்றதால என்ன பண்ணாருன்னா, 2019 வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவுக்கு டூர் வந்தப்ப வில்லியம்ஸ் ஓவர்ல 6 அடிச்சு அதே நோட்புக் செலிப்ரேஷனை வில்லியம்ஸுக்கு பண்ணிட்டாரு. இந்த மேட்சை யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. முக்கியமா பென் ஸ்டோக்ஸ் இந்த மேட்சை மறந்திருக்க மாட்டாரு. ஏன்னா ஸ்டோக்ஸுக்கு அன்னைக்கு நைட் அவரோட மொதல் எதிரியே பிரத்வெய்ட் தான். பிரத்வெய்ட் ஸ்டோக்ஸ் போட்ட லாஸ்ட் ஓவர்ல 4 6 அடிச்சு வெஸ்ட் இண்டீஸுக்கு செகண்ட் T20 வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாரு. பட் இது வரைக்கும் ஸ்டோக்ஸுக்கு பிரத்வெய்ட் மேல இருந்த பகை போயிருக்காது. அதை தீர்த்துக்கிறதுக்காக 2021 நடந்த நாட்வெஸ்ட் T20 பிளாஸ்ட்ன்ற சீரீஸ்ல ஸ்டோக்ஸ் துர்ஹாம் என்ற டீமுக்கும் பிரத்வெய்ட் பிரிமிங்காம் பியர்ஸ் என்ற டீமுக்கும் ஆடினாங்க. பல நாளா காத்துட்டு இருந்த பென் ஸ்டோக்ஸுக்கு பிரத்வெய்ட் போட்ட 6th ஓவர்ல 2 6 1 4 16 ரன் அடிச்சு தன்னோட பகையை தீர்த்துக்கிட்டாரு.